ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ കേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികഴ്ചയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും ഉങ്ങളുടെ കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 14/11/2019 பிகாரி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி துவிதியை 8:37 பின்பு திருதியை. நட்சத்திரம் ரோகிணி. 11:59 பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5 விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தன வருமானம் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும், அலைச்சல் இல்லாமலேயே விளைச்சல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 1000 விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PY. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைத்த காரியத்தில் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற குரு பகவானும் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவர மீனில் நழுவர மீனை போல் நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XK. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை விரும்பக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடைத்தெறிந்து சிகரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் அங்கார பகவானோடு இணைந்து அதிகார ஆதிக்க யோகத்தோடும் குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து கோடீஸ்வர யோகத்தோடும் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு. எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அதிர்ஷ்டங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நமச்சிவாய நாமாவளியை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. பரபரப்பான செயல்பாடுகளால் பதவியை தக்க வைக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமோ அனுகூலமோ சேதாரமில்லாமல் கிடைக்கக்கூடிய ஆதாரமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களையும் நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விலகி மிகப்பெரிய உடல் க்ஷேமங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மகிழ்வான நிகழ்வுகளில் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரச
பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர். அதிஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி எம். உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும், வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்பை ஈர்த்துக்க முடியும், நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால விடிய விடிய உழைக்கிறதை விட முடிகிற வரைக்கும் முயற்சி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிலந்து அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RA. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பலிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் புதன் செவ்வாய் 3 கிரகங்கள் இணைஞ்சு இருக்கிறதுனால குடும்ப அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும், ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும், கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால ஆசையே இல்லாத முயற்சியும் முயற்சியே இல்லாத ஆசையும் பயன் தராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய சூழல் உருவாகும், கடந்த காலங்களில் உழைத்த உழைப்புக்கு தகுந்த மதிப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும். செய்யக்கூடிய தொழில், அதாவது பெண்கள் செய்யக்கூடிய சுயதொழிலாகிய ஊதுபத்தி அப்பளம் தயாரித்து விற்பனையில் உள்ளவங்க, மெழுகுபத்தி தயாரித்து விற்பனையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வெகுமானத்தை குறைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7 ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் மேன்மைகளை சந்திக்க முடியும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும், கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் மிகுதியாகும், ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட, பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட, அச்சுப்பட்டறை சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், சாயப்பட்டறை சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கைங்கிறது சில பேருக்கு பயணமாகவும் சில பேருக்கு பந்தயமாகவும் அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமார். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். சாதாரணமாக பாதையோரம் கீரை விற்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண வருமானங்களையும் தன லாபங்களையும் ஈட்ட முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொள்வது நல்லது.
ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் இனிமையாய் மலரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால ஸ்திரத்தன்மையும் திடமான மனோநிலையும் அதிகரிக்கும். செய்யக்கூடிய தொழிலிலிருந்து மிகப்பெரிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய, அதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது இருக்கிற தொழிலில் கிளைகள் அமைத்து தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகும். என்றைக்கோ செய்த ஒரு சில தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் இன்றைய நாளில் கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சோதிக்கிறது யாராக இருந்தாலும் சாதிக்கிறதுல உறுதியாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GO. நிதானத்தை கடைபிடித்து நினைத்ததை அடையக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பால் மதிப்பும் உங்களால் சிறப்பும் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். அடி மனதில் தெளிவும் உடல் ரீதியான வகையில் பொலிவும் மிகுதியாகும். பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு, அதாவது சமையல் பாத்திர சம்பந்தப்பட்டது, மளிகை கடை சம்பந்தப்பட்டது, பால் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பே இல்லாமல் பண வரவு பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் புதன் சூரியன் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அனைத்து வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். சாதாரண தொழிலாளியாக உள்ளவர்கள் கூட முதலாளி என்ற தகுதிக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசைகளும் கலையுலக ஆசைகளும் நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அறியாமையை தவிர்த்து அஞ்சாமையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BR. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.